குறைந்தது ஒரு படம் ரெண்டு படம் ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. நிறைய படங்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சின்ன படத்தோட பட்ஜெட் தான் ஒரு பெரிய படத்தோட ப்ரொமோஷன் செலவு. கரெக்ட் தான் இல்லையா? அப்போ இந்த படம் வந்து பப்ளிக் டாக்ல தான் இது வந்து ப்ரொமோஷனே மவுத் டாக்ல தான் சின்ன படங்கள் வந்து ப்ரொமோஷன். மனிதர்கள் எல்லாம் ஒன்று தானே. ஆமாம், அவர்களுக்கான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒன்று தானே. ஆமாம், அதை தொடக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பேன் இண்டியா பேன் பேண்டு தான். பப்ளிக் எதை பார்க்குறானோ அது மார்க்கெட் ஆகுது. அவன் புதுசாக விரும்புகிறான்னா நீங்கள் புது ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். இல்லையா? நீங்கள் வந்து அதை ஒரு படத்தை யாருமே பார்க்கலன்ற ஒரு டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அக்கிரா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணலை நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அறிமுக இயக்குனர் பரமன். இவர் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் நான் நிருபராக இருக்க காலத்துலேருந்து சக நிருபராக இருந்து இப்போ சினிமா துறையில் ஒரு இயக்குனராக இப்போ வளம் வர்றாரு. அவர்கிட்ட நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச காலத்துக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக இயக்குனர் சினிமாக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவருக்கான ஒரு விசிட்டிங் கார்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கணும். அதுதான் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர்களில் ஷார்ட் ஃபிலிம் போட்டு அதுலேருந்து தான் அவங்க வந்தாங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு வெப்சீரிஸ், அதாவது ஷார்ட் ஃபிலிம் அப்படியே வெப்சீரிஸாக மாறி இருக்கு. வெப்சீரிஸ் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக சினிமாக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு காலத்தில் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் வைஸாக எல்லாமே வந்து ஈஸி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு மற்ற விஷயங்கள் ஒரு சினிமாக்குள்ள ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறது தான் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி எல்லாமே இப்போ நிறையா வந்து ஃபோன்லேயே நிறையா வந்துருச்சு, நிறைய கிளாஸஸ் நடத்துகிறாங்க, நிறைய இது நடத்துகிற. அப்போ வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை இன்னைக்கு சினிமாக்குள்ளே கற்றுக்கிறது ரொம்ப சுலபம். அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற கதைகளையும் புதிய கதைகள் எழுதுறது, என்ன கான்செப்ட்ல எழுதுறது அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்ப தேவையாயிடுச்சு. அதுக்கு தான் வாசிப்புகளும் அனுபவங்களும் அதிகமான தேவைகளாக இருக்கு. இன்னைக்கு அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. ஓகே ஓகே. நீங்கள் வந்து இன்னைக்கு சினிமா வந்து ஒரு முதல் படத்தை இயக்குனருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுவரைக்கும் சொல்லாத, இதுவரைக்கும் தொடாத ஒரு ஏரியாக்குள்ள ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்திட்டு போறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு படத்தை வந்து முதல் படமா நீங்க கொடுக்கணும். இன்றைக்கு வந்து அந்த அழுத்தம் வந்து முதல் பட இயக்குநர்களுக்கு அதிகமா இருக்கு. அது வந்து நீங்க டெக்னிக்கல் வைஸா வந்து இல்லை. டெக்னிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நீங்க நல்ல கேமராமேன் போட்டீங்க அப்படி போட்டீங்கன்னா அவர் டெக்னிக்கல் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அதை தாண்டி கண்டென்ட்டை ஒன்னு ஃப்ரெஷ்ஷா உருவாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு வந்து இருக்கு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் காலத்துல என்னன்னா எனக்கு படம் எடுக்க தெரியும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கலை ஹேண்டில் பண்ண தெரியும்ன்றதுக்கு வேணா அது அந்த காலங்கள்ல அது தேவையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு வாசிப்பும் ஒரு அனுபவமும் ஒரு விஷயத்த புதுசா அணுகக்கூடிய ஆட்களா இருக்காங்களான்னு முதல் பட இயக்குநர்கள் இருக்காங்களான்னு அதிகமா பாக்குறாங்க. ஓகே. அதாவது இப்போ தியேட்ரிக்கல் சினிமா அப்புறம் வெப்சீரிஸ். வெப்சீரிஸ் வந்து இப்போ ஓடிடி காலம், எல்லார் வீட்லேயும் ஓடிடி வந்துருச்சு. தியேட்ரிக்கல் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கா? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ படம் 100 கோடியை தாண்டி இருக்கு. ஆமாம். அப்போது ஒரு வட்டத்துக்குள் இருந்த சினிமா இன்னைக்கு பெருசாயிருச்சு. நீங்கள் ரசிக்கும் தன்மையோடு எடுத்தீங்கன்னா எல்லா மொழியிலையும் யாருனாலும் ஆர்டிஸ்ட் இல்லாமல் பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்ற முடிவு. கேஜிஎஃப் ஆர்டிஸ்ட் யாருக்குன்னே தெரியாது. யாஷ் யாருன்னே வந்து கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இங்கே யாருக்கும் தெரியாது. ஆமாம். அல்லூர்ஜுன்னு அந்த அளவுக்கு பெருசு இது கிடையாது புஷ்பாக்கு முன்னாடி இல்லையா. அப்போ நீ கண்டென்ட்டையும் நான் ரசிக்கிற விதமாக நீ படம் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கோன்ற மார்க்கெட் வந்து இன்னைக்கு பெருசாயிருச்சு. அப்போ தியேட்டரிகள் சினிமான்றது வந்து ஒரு ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓடிடி சினிமான்றது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு படத்தை உட்காந்து பார்ப்பீங்கன்ற ஒரு இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கா? இல்லை இல்லை. இன்னைக்கு ஒரு படத்தை 3 மணி நேரம் பார்க்குறோம். ஆமாம். இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு படமாவது பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஓடிடினால தானே. அப்போ சினிமா பெருசாயிடுச்சு. எதுவுமே அழியல். அதாவது சினிமா வந்து இன்னைக்கு குறைந்தது ஒரு படம் ரெண்டு படம் ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. நிறைய படங்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவ்வளோ கண்டென்ட் அவங்களுக்கு வந்து புதுசு புதுசாக தேவைப்படுது. அதை தாண்டி
பல்வேறு மொழிகள் படங்கள் தமிழ்ல திருப்தி அடையா அவன் வந்து இதுல இருந்து அதை திருப்தி. அப்ப அந்த தரத்துக்கு எனக்கு என் மொழியில் எடுக்கக்கூடிய படங்களை எனக்கு கொடுங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு வந்துருச்சு அதிகப்படுத்து அந்த தரத்துக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த குவாலிட்டி போக வேண்டிய சூழ்நிலை வருது இல்ல. புதுமுக இயக்குநர்கள் அவங்களுக்கு திறமா இருந்தும் சில பேர் தவிர விரல் விட்டு எண்ணிடலாம். லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து அசிஸ்டண்டா யார்ட்டும் இல்லை, டைரக்டா வந்தார். இந்த மாதிரி ஆட்கள் கம்மி தானே இப்போ ஒருத்தர் இருந்து தானே வர வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தேவைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இப்படி அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயங்களை அன்னைக்குல வந்து சினிமாக்குள்ள தவிர வேற எங்கேயும் போய் கத்துக்க முடியாது. பழைய சினிமா ஆமா. அதனால நீங்க என்னதான் நீங்க ஒரு டைரக்டர் இருந்தாலும் அந்த டைரக்டர் மாதிரியே எல்லாருமே கீழே இருக்க எல்லாருமே வந்துடுறது இல்லையா, இருக்க முடியாது. பரமேந்திரா சார் இருந்தாருன்னா அவருடைய சிந்தனையிலே அவருடைய அசிஸ்டண்டில் எல்லாருமே இல்லையா, இல்ல அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி தாட்ஸ் இருக்குல்ல. ஆமா. அப்ப நீங்க வந்து ஒரு சினிமாக்குள்ள வந்து என்னத்தை கத்துக்கிறீங்கன்னா சினிமாவை மேனேஜ் பண்றதுதான் கத்துக்கிறீங்களே ஒழிய ஒரு கதையவோ ஒரு விஷயத்தையோ ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து நீங்க நான் என் இயக்குனர் மாதிரியே நான் படம் பண்ணுவேன்னா நீங்க எதுக்கு, அதுதான் நம்ம இயக்குனர் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க அனுபவங்கள் நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம சொசைட்டில என்னத்தை சேஞ்ச் பண்ண விரும்புறோம் என்ன அதை எப்படி கடைகளில் வச்சு கொடுக்க போறோம்ன்ற தனியான ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு இயக்குநருக்குள்ளேயும் தனியா இருக்கும். அதுதான் வந்து ஒரு இயக்குனர் வந்து முன்னோக்கி இழுத்து செல்வோம். தமிழ் சினிமாவை இந்த காலகட்டம் தான் பொன் பொற்காலம் அப்படின்னு கமல் சமீபத்தில் பேசினாரு. உண்மைதானா அது? ஆமா, உண்மையிலே உண்மைதான். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு படத்தை வந்து படத்தில் இருக்கிற அலையியல் தன்மையை தனியாக கண்டென்ட்டை தனியாக அதோடைய பாலிட்டிக்ஸை தனியாக பிரித்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஷார்ப்பான ரொம்ப நேர்மையான ஒரு கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இன்றைக்கி நிறைய ஆகிட்டாங்க. இருக்கு இல்லை, அது கண்டென்ட் இல்லை, அதோடைய நேர்த்தி ரொம்ப அழகாக இருக்குது, அதோடைய அலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கேமரா பிரமாதமா பண்ணிருக்காங்க, ஆர்ஆர் பயங்கரமா பண்ணிருக்காங்க, ஒவ்வொன்றும் இது பயங்கரமா இருக்கு, ஆக்டிங் இருக்கு. அப்படி இருக்குன்னா அந்த கண்ணெண்டத்துக்கு ஓரமா வச்சுட்டு இதை பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான பல விஷயங்களை தெரிஞ்சிருக்க ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாங்க. ஆமா, வாசல் தியேட்டர் வாசல்ல சொல்றாங்க கண்டிப்பா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு விமர்சகர்களும் இவ்வளவு நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நீங்க எவ்வளவு நுணுக்கமா படம் எடுக்கணும் கண்டிப்பா இல்லையா. அந்த அழுத்தம் வந்து ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப தேவை. அது உங்களை ஷாக் பண்ணும்ல. இப்ப இந்த இதுதான் மார்க்கெட்டுன்னு முடிவாகும் போது இதுக்கான தேவைக்கு படம் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே ஏற்படுது. அவங்க பொலிட்டிக்கலைஸ் ஆயிருக்காங்க, அதாவது எல்லாமே ஆளுக்கு ஆளாளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் நீங்க சொல்லி ஆகணும்னா எவ்வளவு பெரிய டாஸ்க் ஒரு கிரியேட் இருக்கு இல்லையா. இவங்க எல்லாத்தையுமே நீங்க திருப்திப்படுத்தி ஆகணும். ஆமா, அப்போ வந்து ரொம்ப முக்கியம், கலை வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு பல்வேறு ஐடியாலஜிகளோடு இருக்கக்கூடிய பப்ளிக் மத்தியில் அவங்க வந்து எதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலான்ற இதுக்கு வந்து வழிகாட்டியாக கலை தான் இருக்குது இப்போ. அப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. இருக்குது, தமிழ் சினிமா ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. சரி சரி. அதாவது இப்போ சமீபத்தில் வெளியான விக்ரம், பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி மெகா பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு ஸ்மால் பட்ஜெட் படங்களோட அதோட முக்கியத்துவத்தை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னன்னா அந்த அவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அவ்வளோ பெரிய விளம்பரங்கள் தேவைப்படுது இல்லையா. இப்போ நம்ம தான் நமக்கு வந்து தெரியும் எதுன்னு, பால் எது கல் எதுன்னு நமக்கு தெரியும். ஆமாம் இல்லையா, தெரிஞ்சுதானே குடிக்கணும் நம்ம கண்டிப்பா இல்லையா. அப்போ என்னன்னா ஒரு சின்ன படங்கள் வரும்போது சின்ன படங்கள் வந்து அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது பெரிய படங்கள் அளவுக்கு. ஏன்னா அதுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு சின்ன படத்தோட பட்ஜெட் தான் ஒரு பெரிய படத்தோட ப்ரொமோஷன் செலவு. கரெக்ட் தான் இல்லையா. அப்போ இந்த படம் வந்து
பப்ளிக் டாக்ல தான் இது வந்து ப்ரமோஷனே ஆகும். மவுத் டாக்ல தான், மவுத் டாக்ல தான் சின்ன படங்கள் வந்து ப்ரமோஷன் ஆகும். அது அப்படிதான் ஆகும், ஆகணும். ஆமா, நம்ம உதாரணத்துக்கு சமீபத்துல கூட அயோத்தி படம் ஆரம்பத்துல தியேட்டர்ல கூட்டமே இல்ல, நாங்க அப்புறம் மவுத் டாக் மூலமா நல்ல ஒரு வரவேற்பு. கண்டிப்பா ஒரு நல்ல படம் வந்து கண்டிப்பா போய் சேர்ந்துரும். அது மாதிரி நீங்க ஒரு கெட்ட படத்தை எவ்வளவு புஷ் பண்ணியும் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. பேன் இந்தியா இந்த ஒரு மோகம் வந்து சமீப காலமா எல்லா நடிகர்களையும் சொல்லிருக்கு, எல்லா இயக்குநர்களையும் சொல்லிருக்கு. எல்லா மொழியிலையும் இப்ப டப் பண்றாங்க, பேன் இந்தியா படம் தான் வேணும்ன்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல என்ன, பேன் வேர்ல்டு படங்களையும் நம்ம பாத்துட்டு தானே இல்லையா? கரெக்ட். அனகொண்டா வந்து நம்ம கனெக்ட் ஆகலையா? அனகொண்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா, அவெஞ்சர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், டைட்டானிக் கனெக்ட் ஆயிருக்கும். எமோஷன் எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணுதான். நீங்க பிளான் பண்ணி ஒரு பேன் இந்தியான்னு எடுக்க முடியாது. அந்த கதை அதுக்குண்டான விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது அந்த எமோஷன் பேன் இந்தியால பேன் வேர்ல்ட கனெக்ட் பண்ணும். அப்படி பேன் வேர்ல்ட பேன் இந்தியா மூவியோ அது ஏன் ஹிட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனா இருக்கும். மனிதர்கள் எல்லாம் ஒண்ணுதானே? ஆமா, அவர்களுக்கான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒண்ணுதானே? ஆமா, அதை தொடக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பேன் இந்தியா பேன் வேர்ல்டு தான். கண்டிப்பா, சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், சினிமா ஒரு சிண்டிகேட்டா ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன மாதிரி? தியேட்டர்கள்லாம் ஒரு சிண்டிகேட்டு, ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு இந்த மாதிரி சிண்டிகேட்டா ஃபார்ம் ஆகி இப்போ ஒரு புதுசாக ஒருத்தன் ஒரு புது கிரியேட்டிவோட வர்றான் அப்படின்னா அவனை வந்து வர விடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்றாங்களே. ஒரு கண்டென்ட்டோட வந்தா கூட அவனை மதிக்கிறது இல்லை. இல்லை, ஒரு எனக்கு தெரியல என்னன்னா இன்னைக்கு எந்த அதுக்கான தேவைகளும் அந்த சினிமா கம்பெனிகளுக்கு இருக்கத்தானே செய்யுது. ஒரு புது கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் கடைசியில் தீர்மானிக்குது. ஆமாம் இல்லையா? பப்ளிக் எதை பார்க்குறானோ அது மார்க்கெட் ஆகுது. அவன் புதுசாக விரும்புகிறான்னா நீங்கள் புது ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். இல்லையா? நீங்கள் வந்து அதை பார்க்க ஒரு படத்தை யாருமே பார்க்கலன்ட்டு ஒரு டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? சொல்ல முடியாது. இல்லை, எவ்வளோ ரெண்டு படத்துக்கு வேணா உங்களை வந்து மற்றதெல்லாம் வந்து சும்மா தாங்கி பிடிக்கலாமே ஒழிய. ஆமாம், மக்களால் நீங்கள் வரவேற்கப்பட்டு மக்கள் விரும்பினா மட்டும்தான் அந்த இடத்துல தொடர்ந்து வந்து இருக்க முடியும். கண்டிப்பாக. அப்படி வந்து ஒரு ஒரு சிண்டிகேட்டடாக ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஃபேக்காக கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. அப்படி ஃபேக்காக ஒன்றை வந்து சினிமாக்குள்ளே உருவாக்க முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா இதோடைய ஃபைனல் மார்க் போடுறது பப்ளிக் தான். ஆமாம் இல்லையா? நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு ஒரு கலெக்ஷன் இல்லாத ஒரு ஹீரோவை நீங்கள் மறுபடியும் வச்சுருப்பீங்களா? மாட்டாங்களா? மாட்டாங்க. நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு ஃபேக்குக்காக அந்த படம் கிட்ட கிட்டன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு படம் இருந்துச்சா கலெக்ஷன் ஆச்சா ஆகலையான்ட்டு. அடுத்த சார் எப்படினாலும் கடைசியாக பார்த்தா சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் தான் இல்லையா? அந்த பிஸ்னஸ்ஸை அவங்க வந்து விட மாட்டாங்க. அப்போது பிஸ்னஸ் எது தீர்மானிக்குதுன்னா பப்ளிக் தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ புதுசாக வர்ற வரக்கூடிய சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன? நானே புதுசாக வந்திருக்கேன், அதனால தான் உங்களை கேட்டேன். நானே ஒரு படம் தான் எடுத்திருக்கேன், என்ன நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் தான் சொல்ல முடியும் புதுசாக வர. என்னன்னா நிறையா அனுபவங்களை வந்து நம்ம அடையணும் வெளியில். என்ன அது நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவங்களும் இன்றைக்கு சினிமா வந்து ரொம்ப ஒரு ஒரு குரூசியலான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. சினிமா நிறைய இன்றைக்கு வந்து உழைப்பும் கண்டென்ட்டு தேவைப்படுது, புதுசு புதுசா தேவைப்படுது. அப்ப நிறைய அனுபவங்களையும் வாசிப்புகளையும் நம்ம வந்து முன்னெடுக்கணும். அனுபவங்களை பெற முடியலன்னா அந்த பெற்ற அந்த அனுபவங்களை பெறுறதுக்கான வாசிப்புகளை வந்து நிறைய நம்ம செய்யணும். இந்த கதைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சமூகத்தோட இயங்கக்கூடிய ஏதோ ஒன்றுல வந்து பணியாற்றிட்டு சினிமாக்குள்ள வரணும். கண்டிப்பா. சினிமாக்கு வந்து காலம் இருக்கு, எந்த வயசுலயும் படம். அதற்கு முன்னாடி சமூகத்தோட இணக்கமா இணங்கக்கூடிய ஏதோ ஒன்றுல வந்து பணியாற்றி அதன் மூலியமா சமூகம் குறித்த ஒரு அறிவை வந்து பெற்றுக்கிட்டு சினிமாக்கு வந்தோம்னா ரொம்ப நாள் நீடிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் அதோடைய அந்த பிரச்சனை என்ன அதுக்கு சொல்யூஷன் என்னன்றத ஒரு அனுபவ ரீதியா உணர்ந்துருக்கும். ஆமா. இன்னொன்னு பேசிக்கா ஏதோ ஒரு சமூகத்தோட இணைகிற ஒரு அனுபவம் வந்து கண்டிப்பா தேவை, சினிமா தேவை. ஓகே ஓகே. சரி சார், இத்தனை மணி நேரமா பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சீக்கிரம் பப்ளிக் படம் ரிலீஸ் ஆகணும், நல்ல வரவேற்பு பெறணும் அப்படின்னு அக்கிரா ப்ளஸ் சார்பில் நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.